الرحمن الرحيم. وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان، فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. ولقد جاءهم رسول منهم فكذبوه فأخذهم العذاب وهم ظالمون. فكلوا مما رزقهم الله حلالا طيبا واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون. ஒரு ஊரை அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகிறான். அது நிம்மதியுடனும் அமைதியுடனும் இருந்தது. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவ்வூருக்குரிய உணவு தாராளமாக வந்து சேர்ந்தது. ஆனால் அவ்வூர் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி மறந்தது. எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தன காரணமாக பசி மற்றும் பயம் என்னும் ஆடையை அல்லாஹ் அவ்வூருக்கு அணிவித்தான். அவர்களிலிருந்து அவர்களுக்கு தூதர் வந்தார். அவரை பொய்யர் என கருதினர். அவர்கள் அநீதி இழைத்த நிலையில் வேதனை அவர்களை தாக்கியது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அனுமதிக்கப்பட்டதை தூய்மையானதை உண்ணுங்கள். நீங்கள் அவனையே வணங்குவோராக இருந்தால் அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به وتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. آيلن رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. آيلن ربي زدني علما. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு நிம்மதிக்காக இஸ்லாம் கூறும் வழிகள். இதை குறைவின்றி நிறைவு செய்ய அல்லாஹ் ரஹ்மான் போதுமானவன். அல்ஹம்துலில்லா. போடுறதுக்கு ஒரு துணி இல்லாட்டினாலும், சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு சாப்பாடு இல்லாட்டினாலும், ஒதுங்கிறதுக்கு ஒரு இடை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, மனுஷனுக்கு மனசுல நிம்மதி இருக்க வேண்டாமா? என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, சமூகத்துல எனக்குன்னு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் இருக்கு, சொகுசு பங்களாவும் பஞ்சு மெத்தைகளும் இருக்கு, நாலு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் இருக்கு, இது எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இத்தனை இருந்தும் மனசுல நிம்மதி இல்லையே அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. மனிதர்களாக இருக்கிற நாம எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான். அப்படி நம்ம மன நிம்மதியான வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நிமிஷமானாலும் சரி, ஒரு மணி நேரமானாலும் சரி, ஒரு வருஷம் ஆனாலும் சரி, அப்படி நம்ம வாழக்கூடிய அந்த நிம்மதியோட வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தேடி எப்படி பெற்றுக்கொள்றோமோ அதே மாதிரி நிம்மதியையும் தேடி எப்படி எந்த பாடுபட்டாவது அந்த நிம்மதியை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில முயற்சி செய்கிறாங்க. அதுல சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம தனிமையில இருந்தா நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி தனியாக இருந்து முயற்சிக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம தூங்குனா நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி தூக்க வரலண்டாலும் தூக்க மாத்திரை போட்டாவது அவங்க நிம்மதி வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா,
போதையில இருந்தா நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி அதையும் முயற்சிக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சினிமா பாடல் மூலியமா அதை கேட்குற அந்த இசைனால நமக்கு மைண்ட்ல உள்ளது எல்லாம் மறந்துடும், அதனால நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி அதையும் முயற்சிக்கிறாங்க. அதிகமான பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊர் ஊரா போனா நாடு நாடா போனா நமக்கு நிம்மதி கிடைக்கும், அங்க நம்ம போனா நம்ம மனசுல உள்ளது எல்லாத்தையும் நம்ம மறந்து நம்ம நிம்மதி அடைவோம் சொல்லி ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொருத்தவங்களும் முயற்சிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே முயற்சி செஞ்சாலும் அவங்க தேடி போன அந்த நிம்மதியை தவிர மற்ற எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது, ஆனா தேடி போன அந்த நிம்மதி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க தேடி போன நிம்மதி கிடைக்கல, இது எல்லாமே முயற்சி செஞ்சுட்டாங்க, ஆனா கடைசியில அவங்க என்ன முயற்சி செய்யறாங்க அப்படின்னா, சுபஹானல்லாஹ், கொடூரமான தற்கொலையை தான் அவங்க முயற்சி செய்யறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போதுதான் தெரியுது, அவங்க தேடிய அந்த விரும்பிய நிம்மதி அவங்க வாழ்க்கையில் இல்லை. என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையில நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேசாம செத்தே போயிடலாம்னு சொல்லி அதையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதிலா பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இறை நம்பிக்கையாளனாக இந்த உலகின் மூளை முடுக்கெல்லாம் நடமாடி கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் இந்த நிலைமைக்கு சமீப காலமாக வந்திருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. எனவே மன நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் கூறும் நிறைவான வழிகளை தெரிஞ்சு அந்த வழிகள் மூலமா தான் முஸ்லிம்களாக இருக்கிற நாம நிம்மதியை பெறுவதற்கு முயற்சிக்கணும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்குரிய அழகிய உயர்ந்த பண்பாக இருக்கும். எத்தனையோ விதமான கடமைகளையும் கட்டளைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்படின்னா அந்த கடமைகள் பெரும்பாலும் அனைத்துமே அல்லாஹ்வை நினைப்பதற்காக மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு திருமறைக்கிறான் சொல்லுது. இதுல அல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றான் அப்படின்னா, ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நபியே, வேதத்தில் உமக்கு எது அருளப்பட்டிருக்கிறதோ அதை ஓதி காட்டுவீராக. அத்துமிஸ்வலாத்த, தொழுகையை நிலை நாட்டுவீராக. தொழுகை என்பது மானக்கேடான அறுவருக்கு தகுந்த காரியங்களிலிருந்து தடுக்கும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான். அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, வலா திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவின் நினைவே மிக பெரியது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னுன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்த்து அறிந்தவனாக இருக்கிறான். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் எதை முக்கியமா சொல்றான் அப்படின்னா, வலா திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வ நினைப்பதுதான் உள்ளத்திலேயே ரொம்ப பெருசுன்னு சொல்றான். இப்போ நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல இருக்கிறோம். இப்போ இந்த உலகத்துல நமக்கு யார ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டா நம்ம அல்லாவை தான் நம்ம சொல்லுவோம். இதுவே இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சவங்களையும் அல்லாவையும் நம்ம சாய்ஸ்ல வைக்கும் போது நம்ம அல்லாவை தான் சூஸ் பண்ணுவோம். இந்த உலகத்திலேயே எனக்கு அல்லாவை தான் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்கு பிடிச்சவங்களை நம்ம நினைக்கிற மாதிரி அல்லாவையும் அதே மாதிரி நம்ம நினைக்கிறோமான்னு பார்த்தா கிடையாது. ஆனா இந்த உலகத்திலேயே எனக்கு அல்லாவை தான் பிடிக்குதுன்னு சொல்லுவோம், ஆனா அல்லாவை பத்தி மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோமான்னு பார்த்தா கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அல்லாஹும் நினைப்பது தான் இருப்பதிலேயே ரொம்ப பெருசு, அதற்கு இணையா எதுவுமே கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் நிம்மதியுறுகின்றன. அப்போ நிம்மதி எங்க இருக்கான், அல்லாஹ்வ நினைக்கிறதுலதான் இருக்கு. நினைவு கூறுவது அப்படின்னா என்ன, தனியாக உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி இல்ல, மாறாக இறை நம்பிக்கை, அச்சம், வழிபாடு, மறுமை சிந்தனை அப்படின்னு அல்லாஹ் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை முறைப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம செலவிடுறவங்களா இருக்கணும். அப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் செலவிடுறதுதான் முறையான வாழ்க்கையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்ப நிம்மதியை இழக்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியை இழக்கிறோம். ஆனா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், நம் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும், இறைவன் நிச்சயமா நமக்கு இதுல இருந்து ஒரு விடியலை தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிம்மதியாதான் இருப்போம். ஆனா அந்த நம்பிக்கை நம்ம வைக்க மாட்டிருக்கோம். இப்ப உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவங்கள மாதிரி டென்ஷனாக வாழக்கூடியவங்க உலகத்துல வேற யாருமே வச்சிருக்காது. அவங்க மதீனா வாழ்க்கை அந்த 10 ஆண்டுமே நீங்க பாருங்க, முழுக்க முழுக்க டென்ஷன். ஏன்னா காலை முழுக்க அந்த 10 ஆண்டுமே போர்க்களத்தின் வாசல்ல தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை கழிஞ்சது. ஏராளமான போரை சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு போர் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு போருக்கான தயாரிப்பு செய்வது எவ்வளவு சிரமம், எத்தனை உயிர்களை பலி கொடுக்க வேண்டி இருக்கும். ஒரு சின்ன ஊர்ல இருந்து 1000-2000 பேர் வசிக்கிற ஊர்ல
ஐநூறு பேரை திரட்டி கொண்டுட்டு போய் அதுல ஒரு 50 பேரை பலி கொடுக்கறது அப்படின்னா சாதாரண விஷயமா? ஆனா இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம நினைச்சு பாக்குற விஷயமா இருக்கும். ஆனா ரசூல்லா திரும்ப திரும்ப போயிட்டு வருவாங்க. இந்த 10 ஆண்டுமே போர்க்களத்தின் முனியில தான் தன் வாழ்க்கையை கழிச்சாங்க. அந்த 10 ஆண்டுமே பொருளாதார ரீதியாகவும் வேறு பல வகையிலையும் சிரமம் இருந்தது. எதிரிகளிடையே எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் மத்தியில தான் வாழ்ந்தாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்தனால சுபஹானல்லாஹ் என்னைக்காவது கவலைப்பட்டு நிம்மதி இல்லாம ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நெருக்கடியா வாழ்ந்துட்டு இருக்கமே அப்படின்னு அழுததாக ஒரே ஒரு ஒற்றை சரித்திர நபியவர்களுடைய வாழ்க்கையில உண்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு துன்பம் வந்தாலே அதை நினைச்சு நினைச்சு காலத்தையும் நேரத்தையும் கழிக்கிறோம். ஆனா வாழ்க்கை ஃபுல்லாவே துன்பம் தான், வாழ்க்கை முழுவதுமே நெருக்கடி தான். அப்படி வாழ்ந்த நபியை வந்து இன்னைக்குமே நிம்மதி இழந்து தவித்ததில்லை. எல்லா நேரங்கள்லயும் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சிரித்த முகத்துக்கு குறைவே கிடையாது. சிஸ்டர் கொஞ்சம் லவுடா பேசுறேன், சரியா கேக்கல. இவ்வளோ அவங்க 10 ஆண்டுமே அவங்க வாழ்க்கையில டென்ஷன் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அவங்க என்னைக்குமே நிம்மதியா பீஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய முகத்துக்கு அவங்க முகம் எப்ப பார்த்தாலும் சிரித்த முகமாவே இருக்கும், அந்த சிரிப்புக்கு குறைவே கிடையாது. சஹாபாக்கள்லாம் சொல்வாங்க, அல்லாஹுடைய தூதரை போல புன்முகம் பூர்த்த மாதிரி வேற யாரையும் பார்த்தது கிடையாது. எப்ப பார்த்தாலும் சிரிப்பு, யாருக்கு அப்படி வாட்சி இருக்கும்? நம்மனால முடியுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நம்மனால முடிய மாட்டேங்குது. நம்ம பேசுறோம் சொல்றோம், ஆனா ஒரு கஷ்டம் நெருக்கடி ஒரு டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய முகத்துல சிரிப்பு காணாம தான் போயிடும். ஆனா வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் துன்பம் இருந்தாலும் நபி அவர்கள் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி முடியுது? நபிக்கு மட்டும் அது எப்படி சாத்தியம் ஆணுச்சுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த சிரிப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டா அவங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிறது என்பதன் வெளிப்பாடுதான் சிரிப்பு. உள்ளம் சிரிப்பு அவங்க முகத்துல வருது. அவங்களுடைய உள்ளம் பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்ததுனாலதான் சிரிப்பு வந்துச்சு. இப்போ உள்ளத்துல கோபமும் கடுகடுப்பும் வெறுப்பும் இருந்துச்சு அப்படின்னா முகம் சுருங்கி போயிடும், சிரிப்பு வராது. நபி அவர்களுடைய உள்ளத்துல ஒரு டென்ஷனும் இல்ல, ஒரு பதட்டமும் இல்ல. எந்த இடத்துல அப்படின்னா போர்க்களத்துல கூட பதட்டம் இல்லாம. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு, போர்க்களத்துல எல்லாரும் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கும் போது ரசூல்லா சஹாபாக்கள் எல்லாரையும் முன்னாடி போக சொல்லிட்டு அவங்க மனைவி ஆயிஷா அலி கிட்ட சொல்றாங்க, வாங்க நீங்களும் நானும் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டப்பந்தய போட்டி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது ரசூல்லா தான் ஜெயிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு போட்டி வைக்கும் போது அதுல ஆயிஷா அலி ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வைக்கும் போது நீங்க ஜெயிச்சிங்க, இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ரசூல்லா சொல்வாங்க. எப்போ போர்க்களத்துல கூட இப்படி ஒரு இயல்பு வருமா? ஆனா ரசூல்லா எந்த அளவுக்கு நிம்மதியா இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை தான், இன்னும் குலூபுகும் விதிக்கிறில்லா, நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நிம்மதி அல்லாஹ்வின் நினைவால் தான் நிம்மதி வருகின்றனன்றே அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையால தான் ரசூல்லா என்னைக்குமே அல்லாஹுடைய நினைவால இருந்ததுனால தான் அவங்க முகத்துல எப்போதுமே சிரிப்பு இருந்துச்சு, அவங்களுடைய உள்ளம் அமைதியாக இருந்துச்சு. அவங்களுடைய உள்ளம் எப்படி அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்களுடைய உள்ளம் அமைதியாக இருந்துச்சு. அவங்களுடைய உள்ளம் அமைதியாக இருந்ததுனால தான் அவங்க சிரிச்ச முகத்துடன் இருந்தாங்க. போர்க்களத்துல கூட எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இயல்பாக இருந்தாங்க. இதை விட அழுத்தமா இன்னும் அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப நான் அவனிடம் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கோரும் போது நான் அவனுடன் இருப்பேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன். அவன் ஒரு சான் அளவு என்னை நெருங்கினால் நான் ஒரு முலம் அளவுக்கு அவனை நெருங்குவேன். அவன் ஒரு முலம் அளவுக்கு என்னை நெருங்கினால் இரு கைகளின் நீள அளவிற்கு நான் அதிகமாக அவனை நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க,
நம்ம அவரை நோக்கி நம்ம நடந்து போனா அவன் நம்மளை நோக்கி நடந்து வருவானா? இன்ஷால்லா நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நோக்கி அவன் பக்கம் திரும்பணும். நமக்கு எது சிறந்தது அப்படின்னு படைத்தவனுக்கு தெரியும், அவனே அறிவான், அவன் அதைத்தான் நமக்கு வழங்குவான் அப்படிங்கிற இந்த விதி மேல நம்ம நம்பிக்கை வச்சா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் போது மன நெருக்கடியை குறித்து நமக்கு நிம்மதி வரும். எனவே இஸ்லாம் மனித வாழ்வின் நிம்மதிக்கான இத்தனை வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருது. இந்த வழிமுறைகள் நம்முடைய வாழ்வில நம்ம கடைபிடித்து வாழ்வோமாக. அப்படியாப்பட்ட நன் மக்களாக அல்லாஹு ரபில் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், மையுருதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹும் ஃபித்தீன், எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்களாக ஆக்கிவிடுவான். அப்போ நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு எத்தனையோ பேரை தெரியும், தெரியாதவங்கன்னு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து நம்மளை அல்லாஹ் சூஸ் பண்ணி நம்மளை இங்க ஒரு கூட்டமா அமைச்சிருக்கான் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடியிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம ரசூல்லா சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூணு செயல்களை தவிர மற்ற அனைத்துமே நின்றுவிடும். அந்த மூணு செயல் என்ன அப்படின்னா, நிலையான தர்மம், பயன்பெறக்கூடிய கல்வி, அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தை. இதுல ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பயன்பெறக்கூடிய கல்வி. அப்போ நம்ம மரணிச்ச பிறகும் நம்ம கத்துக்கிற இந்த கல்வி பயன் அளிக்குமா? அது எப்படி அப்படின்னாக்கா, இந்த மார்க்க கல்வியை கத்துக்கிட்டு நம்ம நாலு பேருக்கும் சொல்லி கொடுப்போம். நம்ம சொல்றதை கேட்டு அந்த நாலு பேர் செய்யறாங்க அப்படின்னா அவங்க செய்த நன்மை அவங்களுக்கும் கிடைக்கும், நம்ம சொல்லி கொடுத்தனால நமக்கும் கிடைக்கும். அப்படியாப்பட்ட இந்த கல்வியை கவனம் செலுத்தி நாம கற்று நடைமுறைப்படுத்தணும். நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றவங்களாக இருந்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோம் என துவா செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.